நியூஸ்ஜே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நன்று நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து நம்ம ஜூலை மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை முதலில் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிகவும் இனிமையான நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் மற்றும் சுப செலவுகள் ஏற்படுவதற்கு இந்த நாள் ஏற்றதாகவே அமைகிறது. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய இந்த நாளில் மனதிற்கு திருப்தியும் குடும்பத்தில் சந்தோஷங்களும் உண்டு. விரைய செலவுகள் என்ற போதிலும் இன்று மனதிற்கு நிறைவானதாகவே அமைகிறது. அலுவலகம் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். இன்று வியாழக்கிழமையாக இருப்பதனால் குரு பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். கொண்டக்கடலை தானம் செய்வதனால் குருவுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. புதிய மனிதர்களை சந்திப்பதும் மற்றும் அவர்களிடத்தில் நட்புகள் உருவாகுவதற்கும் இந்த நாள் ஏற்றதாகவே இருக்கும். மனதிற்கு திருப்தியான நாளாகவும் அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும். பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் இந்த நாளில் நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று வியாழக்கிழமையாக இருப்பதனால் குரு பகவானுக்கு தீபமேற்றி ஆலயங்களுக்கு வெள்ளம் தானம் செய்தால் குருவுக்கு ஏற்படக்கூடிய தோஷம் தீரும். மிதுன ராசி நேயர்கள், இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆகவே இன்றைய நாளில் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. ஆலயத்திற்கு சென்று நெய்தீபம் ஏற்றி மற்றும் அர்ச்சனைகள் செய்து அருகம்புல் மாலை சாற்றுவதனால் இன்று ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம். மேலும் இன்றைய நாளில் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையும் குழந்தைகளிடத்தில் நல்ல ஒரு மனம் விட்டு பேசுவதும் மிகுந்த சந்தோஷத்தை அளிப்பதாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரலாம். மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் மனதில் அமைதியும் திருப்தியும் ஏற்படும். கடகராசி நேயர்கள், இன்று குரு வாரமாக இருப்பதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றவும். சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களும் இன்றைய நாளில் தீருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம். கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும் இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது. மனதிற்கு இனிமையான ஒரு நாளாகவும் இருக்கும். பழைய நண்பர்களை சந்திப்பதனால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்கள் குரு வாரத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றலாம். கன்னிராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் உற்சாகமான நாளாக இருக்கும். கன்னிராசி நேர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் இன்று வரலாம். வழக்குகள் விசாரணைகள் எது இருப்பின் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இருந்த போதிலும் இன்றைய நாளில் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திற்கு விரோதமாகவே அமையக்கூடும். இன்று கன்னிராசி நேர்கள் வியாழக்கிழமை இந்த குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதனால் சாதகமான பலன்களை கிடைக்கும். துலாம் ராசி நேர்கள், இன்று துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு அமைதியான நாளாக அமைகிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும். மேலும் இன்று பல நாட்களாகவே இருந்து வந்த மனக்குழப்பங்களும் தீரலாம். சொத்து தகராறுகள் மற்றும் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் தீரும். இன்று நரசிம்மருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். குருவாரமாக இருப்பதனால் ஹயக்ரீவரை வணங்கினால் படிக்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நன்மைகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள், கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் தீரும். சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகளும் வேற்றுமைகளும் மாறுவதற்கு இந்த நாள் சாதகமாகவே அமைகிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கசப்புகள் தீரலாம். பழைய பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் புதிய கடன் முயற்சிகள் எடுப்பது இதை இன்று தவிர்ப்பது சிறப்பு. வாக்குவாதங்கள் இல்லாத ஒரு நாளாக பார்த்து கொள்ளவும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீட்டிற்கு வருவதனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம். குருவாரமான இன்றைய நாளில் குரு பகவானுக்கு நவகிரகத்தில் தீபம் ஏற்றவும். தனுசு ராசி நேர்கள்,
ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் குருவும் உங்களினுடைய பிள்ளைகளால் சற்று மனக்கவலைகள் ஏற்படலாம். பிள்ளைகளிடத்தில் மனக்கவலைகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படுவதும் குழந்தைகளிடத்தில் மன வேற்றுமைகளையும் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக இருக்கும். இருந்த போதிலும் இன்றைய நாளில் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் ராகுவுடன் சேர்ந்திருப்பது சின்ன சின்ன கவலைகளை கொடுக்கலாம். குழந்தைகள் விஷயங்களில் இன்று குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதனால் மனக்குறைகள் தீரும். மகர ராசி அன்பர்கள், பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேத்து பகவானின் சஞ்சாரம் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கலாம். இருந்த போதிலும் இன்றைய நாளில் இந்த ராகு பகவான் நாலாம் இடத்தில் இருப்பதனால் நண்பர்களாலும் மற்றும் சக ஊழியர்களாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும். காலை வேளையில் இன்று விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி அபிஷேகங்கள் செய்ய நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகுவுக்கு நல்ல பரிகாரமாகும். குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதனாலும் மனக்குறைகள் தீரும். கும்பராசி நேர்கள், இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தெரியும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் இந்த கிரக சஞ்சாரத்தினால் குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு சின்ன குழப்பங்கள் வரக்கூடும். ஆகவே சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தீபமேற்றி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இந்த மனக்குறைகள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளும் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். குருவாரமான இன்றைய நாளில் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் ராகுவுடன் இருப்பது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். உங்களினுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை. இன்றைய நாளில் குடும்பத்தில் சின்ன சின்ன சந்தேகங்களும் வரக்கூடும். உங்கள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய இந்த சந்தேகங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் தலையீட்டினால் குழப்பங்கள் தீரும். இன்று குருவாரமாக இருப்பதனால் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது குருவுக்கும் ராகுவுக்கும் நல்ல பரிகாரமாக அமையும். இன்று யாருக்கு சந்திராஷ்டமம்? மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று விநாயகர் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வதும் மற்றும் விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்றுவதும் நாள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சந்திராஷ்டம தோஷம் தீரும். விநாயகர் ஆலயத்திற்கு பாலாபிஷேகமும் செய்யலாம். இன்று புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் முக்கிய முடிவுகளையே தவிர்க்கலாம். இன்றைய ஜோதிட அறிவியலில் நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசலாம். இந்த எல்லை தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாளில் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நமக்கு குறைஞ்சி போயிடுச்சு. இந்த எல்லை தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது, எல்லை தெய்வம் அப்படின்னாலே நம்மளுடைய வீடு எங்கே இருக்கோ, நம்ம குடியிருக்கிற இடத்துலருந்து அந்த எல்லையை காக்கக்கூடிய தெய்வம் தான். இது மதுர வீரனாக இருக்கலாம், அல்லது முனீஸ்வரனாக இருக்கலாம், அல்லது ஒரு எல்லை அம்மனாக இருக்கலாம், அல்லது முத்துமாரி அம்மனாக இருக்கலாம். இப்படி எந்த தெய்வங்கள் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல கருப்பண்ணசாமி இருப்பார், ஒரு சில இடத்துல மதுரை வீரன் இருப்பார். இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்திற்குன்னு ஒரு எல்லை தெய்வம் இருக்கும், அவ்வளோதான். எல்லாருமே அந்த எல்லை தெய்வத்தை வழிபட்டுட்டு தான் வெளியில் போவாங்க. திருப்பி ஊருக்குள்ளே வரும்போது அந்த எல்லை தெய்வத்தை வழிபட்டுட்டு வருவாங்க. இதற்கு என்ன காரணம்? நம்ம போகிற வேலை நல்லபடியாக நடக்கணும்னு அவங்கள்ட்ட வேண்டிக்கிறது தான். அது மட்டும் இல்லை, நம்ம நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும், நமக்கு ஒரு காவலாக அந்த தெய்வம் எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது நாளடைவில் நிறைய மறைஞ்சு போயிடுச்சு. இந்த எல்லை தெய்வ வழிபாடுகளை முக்கியமாக, அதுவும் இப்போல்லாம் வந்து நிறைய சிட்டிஸ் எல்லாம் டெவலப் ஆனதுனால எல்லை தெய்வ வழிபாடுகள் நம்ம மறந்து போயிட்டோம். அவசியம் நம்மளுடைய அந்த எல்லைக்கு ஒரு தெய்வமாக, அதாவது அந்த இடத்திற்கு அந்த மண்ணுக்கு அந்த தெய்வம் ஒரு காவலாக இருந்தது, அதற்கு நம்ம பூஜைகள் செய்யும் பொழுது அதை நாம் வந்து அனுதினமும் அதற்கு தேவையானதை கொடுத்து நாம் வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு விபத்துகள் இல்லாத இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நடக்கக்கூடிய காரியங்களும் நமக்கு நிறையவே நன்மைகளை கொடுக்கும். அதனால் எல்லை தெய்வ வழிபாடுகள் நம்ம முன்னோர்கள் எப்படி செய்தார்களோ அதை நாமும் கடைபிடிக்கலாம். இன்றைக்கி ஜோதிட சந்தேகத்தில் ஒரு நேயர் கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவர்களினுடைய உடைமைகளை நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க போட்டிருந்த கண்ணாடி இருக்கும், அவங்க போட்டிருந்த வாட்ச் இருக்கும், இல்லைன்னா அவங்க கட்டிருந்த புடவை இருக்கும், கட்டிருந்த வேஷ்டி இருக்கும். ஸோ இது மாதிரி விஷயங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நேயர் வந்து கேட்டிருக்கிறாரு. ஜென்ரலாக வந்து நம்ம இறந்தவர்களினுடைய உடைமைகளை வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. பொதுவாகவே
ஏன்னா இப்போ அதை வந்து இப்போ சில பேர்லாம் அதுக்கு பேய் இருக்கும், அதில் வந்து ஆன்மா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம என்ன உடுத்துகிறோமோ இல்லை நம்ம என்ன கண்ணாடி யூஸ் பண்ணுறோமோ நம்மளுடைய சுவாசம் அதில் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளுடைய அந்த மூச்சு காற்று அதில் இருக்கும் பொழுது அந்த அந்த வைப்ரேஷன் வந்து அது எப்போவுமே இருக்கும். ஒரு சிலர் அதை நினைவாக வைத்திருப்பார்கள். அது வீட்டுக்கு நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா துர்மரணங்கள் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு சிலர் வந்து விபத்துகள்லாம் இறந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க உடைமைகளை நம்ம வைக்காமல் இருப்பது நல்லது, அது குடும்பத்திற்கும் ஆகாது. என்ன நேயர்களே, இன்றைய இன்று நன்றில் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.